ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக நாங்க அர்ப்பணிக்கப்பட்டிருக்கோம். இஸ்ரேலுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம். ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த வேண்டாம், அப்படியே நடத்தினாலும் ஈரான் இதுல வெற்றி பெற முடியாதுன்னு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் மூலக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க நிலையில ஜோ பைடனுடைய இந்த கருத்து சர்ச்சைக்குரியதா இருக்கிறதா கருதப்படுது. ஈரான்ல கடந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ஆரம்பத்துல வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில அதுல ஈரானுடைய படை தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் மூளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த டைம்ல ஜோ பைடன் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிரியால இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்துக்கு மேல நாங்க தாக்குதல் நடத்தலன்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த தாக்குதலின் பின்னணியில இஸ்ரேல் இருக்கிறதா பரவலா நம்பப்படுது. இஸ்ரேல் மேல எப்போ வேணா ஈரான் தாக்குதல் நடத்தலாம்ன்ற ஒரு சூழல் இருக்கு. அதே போல அமெரிக்காவினுடைய சிபிஎஸ் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதே போல இஸ்ரேலும் ஈரான் தங்கள் மேல தாக்குதல் நடத்தினா அதை நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம்னு தெரிவிச்சிருக்காங்க. காசால இஸ்ரேல் கூட சண்டையிட்டு வரக்கூடிய ஹமாஸ் அமைப்பு மற்றும் அதனுடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய மற்ற குழுக்களையும் ஈரான் ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல இஸ்ரேலியர்கள் மேல தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வரக்கூடிய லெபனானுடைய ஹெஸ்புல்லா அமைப்பையும் ஈரான் ஆதரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. லெபனான்ல இருந்து இஸ்ரேல்ல கிட்டத்தட்ட டசன் கணக்குல ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் ஏவுனதா ஹெஸ்புல்லா அமைப்பு கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவிச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஏவுகணைகளையும் 2 ஆளில்லா விமானங்களும் ஏவப்பட்டிருந்ததா இஸ்ரேலினுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காரு. அதே போல இந்த தாக்குதல்ல எந்த உயிர் சேதமும் ஏற்படல. ஆனாலும் இந்த தாக்குதல்ல தொடர்புடைய கூடிய மற்ற குழுக்கள் பத்தி எந்த தகவல்களும் வெளியிடப்படல. ஈரான் வேணும்னே மத்திய கிழக்கு மற்றும் வாஷிங்டனை யூகிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி வல்லுநர்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதே போல ஏப்ரல் 1 தேதி டமாஸ்க நடந்த இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் அப்படிங்கறது பத்தி ஈரான்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர்ந்து ஆலோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மேல ஈரான் நடத்தினா இஸ்ரேலும் திரும்ப ரொம்பவே கடுமையான ஒரு பதிலடியை கொடுப்பாங்க. அதே நேரத்துல இஸ்ரேல் மேல ரொம்பவே இலகுவான ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தினாங்கன்னா ஈரான் ரொம்பவே பலவீனமா இருக்கிறதாவும் பயனற்றதா இருக்கிறதாவும் கருதப்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. அதே வேளையில உலக நாடுகள் என்ன எதிர்பார்க்கணும் அப்படிங்கறத அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஈரான் எந்த ஒரு பதில் கொடுத்தாலும் அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. தெஹரான் மற்றும் கோமில்ல இருக்கக்கூடிய நடைமுறைவாதிகள் ஈரான் ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுக்கு நேர் எதிராக ஈரான்ல இருக்கக்கூடிய அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா காமேனி உட்பட பலர் ஈரான் வந்து ஒரு கரெக்டான ஒரு பதில சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஈரான் ஒரு முழு அளவிலான ஒரு போரை விரும்பல. அதே போலதான் வளைகுடா மற்றும் அரபு நாடுகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகளும் ஒரு பெரிய அளவுல வரக்கூடிய ஒரு போரை விரும்பல. ஈரான் கிட்ட அவங்க எல்லாருமே ஏற்கனவே போர் எதுவும் நிகழ்ந்துடாம பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்காங்க. இப்போ என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இப்போ ஈரான் எதற்கு வந்து எந்த சைடு நிக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஈரான்குள்ளேயே 2 பிரிவினர் இருக்காங்க. 2 பேரும் வேற வேற கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. ஒன்னு ஈரான் கட்டுப்பாடோட இருக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஈரான் வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர் சொல்றாங்க. சோ ஈரான் எந்த ஒரு முடிவை எடுக்க போறாங்கன்றதோ ஒரு கேள்வியா மாறி இருக்கு. ஈரான் இன்னும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தலாமா இல்ல அமைதி காக்கணுமாங்கிற ஒரு முடிவை எடுக்காத ஒரு சூழ்நிலையில அந்த போர் பதற்றம் காரணமா மற்ற நாடுகள் அதாவது அமெரிக்கா, இந்தியா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் தன்னுடைய மக்களை ஈரானுக்கு பயணம் செய்ய வேண்டாம்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே போல ஈரான்ல இருக்கக்கூடிய தங்களுடைய குடிமக்களை வெளியேற சொல்லி ஜெர்மனியும் அழைப்பு விடுத்திருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதரகத்தை சேர்ந்த அதிகாரிகளும் அவங்களுடைய குடும்பத்தினரும் டெல் அவில், பீர்ஷெபா, ஜெருசலம் பகுதியை விட்டு வெளியே எங்கேயும் பயணம் செய்ய வேண்டாம்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுக்கு தடையும் விதிச்சிருக்கு.
இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த எச்சரிக்கைகளுக்கு மத்தியில தன்னுடைய அமைச்சரவை உறுப்பினர்களை அழைச்சு பேசியிருக்காரு. இதுல சில இஸ்ரேலியர்கள் ஈரானுடைய தாக்குதலை பத்தி கவலையே படலைன்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தெற்குலையும் வடக்குலையும் கிழக்குலையும் மேற்குலையும் நாங்க எதிரிகளால சூழப்பட்டிருக்கோங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ஒரு செய்தி நிறுவனம் கிட்ட ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய ஒரு சந்தையில இருந்து டேனியல் கோஸ்மேன் சொல்லியிருக்காரு. நாங்க எதுக்கு பத்தியும் பயப்படலைன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா நீங்க பாத்தீங்கனாலே எங்களுடைய மக்கள் எப்போதும் போல இயல்பா நடமாடிட்டு தான் இருக்காங்க. சோ இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. இப்போதைக்கு நாங்க கொடுத்துருக்க வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, தண்ணி, உணவுப் பொருள், 3 நாட்களுக்கான அத்தியாவசிய மருந்துகளை மட்டும் சேமிச்சு வைங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை மட்டும் தான் கொடுத்துருக்கோமே தவிர வேற எந்த வழிகாட்டுதல்களையும் இஸ்ரேலிய மக்களுக்கு நாங்க இப்ப வரைக்கும் கொடுக்கலன்னு சொல்றாரு. எப்படி இருந்தாலும் பொது தங்குமிடங்களுடைய நிலை தயார் நிலையில இருக்குது மதிப்பிடுறது உட்பட தாக்குதலுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு தயாரா இருக்க சொல்லி உள்ளூர் அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டதா இஸ்ரேலிய வானொலி தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரம் இஸ்ரேலிய ராணுவம் போர் துருப்புகளுக்கான விடுப்பை ரத்து செஞ்சிருந்தது, வான் பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தது மற்றும் ரிசர்வ் படைகளையும் அழைச்சிருந்தது. ஈரான் தூதரகத்து மேல நடந்த தாக்குதல் பத்தி இஸ்ரேல் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. ஆனா இஸ்ரேல் தான் தாக்குதலை நடத்தினதா பரவலா கருதப்படுது. பரந்த பிராந்திய போரை தூண்டக்கூடிய அச்சத்தால பல நாடுகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதலை தடுக்க முயன்றுட்டு வந்துட்டு இருக்காங்க. சீனா, சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கும் பேசியிருக்காரு. சீனா, சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோட அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரான ஆண்டனி பிளிங்கன் பேசியிருக்காரு. அமெரிக்க ஒருங்கிணைந்த படைத்தளபதிய வெள்ளிக்கிழமை சந்திச்ச பிறகு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் இந்த அச்சுறுத்தலால இரு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்பு வலுப்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பதிலளிக்கிறதுங்கிறத நாங்க அறிவோம்னு சொல்லியிருக்காரு. காசாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலிய சமூகங்களை ஹமாஸ் தாக்கியதுல காசால போர் மூண்டிருந்தது. இதுல கிட்டத்தட்ட 1200 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்கள பெரும்பாலானோர் பொதுமக்கள் தான். அது மட்டும் இல்லாம 250க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளா பிடிக்கப்பட்டிருக்காங்க. காசால 130 பணைய கைதிகள்ல குறைந்தது 34 பேர் இறந்திருக்கிறதா இஸ்ரேல் கருதுறாங்க. காசால இஸ்ரேலினுடைய நடவடிக்கையின் போது கொல்லப்பட்ட 33,600க்கும் மேற்பட்டோர்ல பொதுமக்களே பெரும்பான்மையா கொல்லப்பட்டதா ஹமாஸ் நடத்தக்கூடிய சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. இந்த மோதல்ல இஸ்ரேல் தன்னுடைய வடக்கு எல்லையான ஹெஸ்பெல்லாவோட கிட்டத்தட்ட தினசரி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு. அதே நேரம் ஈராக் மற்றும் ஏமன்ல இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு குழுக்கள் இஸ்ரேலிய பகுதிகளையும் ஈராக் மற்றும் சிரியால இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் தாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஏமனுடைய ஹுத்தி இயக்கம் செங்கடல்ல கப்பல் போக்குவரத்து மேல தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இதுல குறைஞ்சது ஒரு கப்பலையாவது மூழ்கடிச்சிருப்பாங்க. ஏமன்ல இருக்கக்கூடிய ஹுத்தி இலக்குகள் மேல வான்வழி தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டனையும் தூண்டியிருந்தது. 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி.